ஒன்ஸ் பை விஷ்ணு. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்து உங்கள் தமிழில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ரெண்டு ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மேயோட 925 CC க்ரீம். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் பிங்க் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பாக்ஸு. இதில் வந்து நமக்கு 4 அவைலபிள் ஷேட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. 4 ஷேட்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது. நமக்கு எந்த கலர் வந்து கரெக்டாக இருக்குமோ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்து பெய்ஜ், ஃப்ராப்பி, ப்ரான்ஸ் அண்ட் ஆல்மண்ட். நம்ம பேர்லேயே நம்ம சேனல் பேர்லேயே ஒரு கலர் ஷேட் இருக்குது ஆல்மண்ட். நான் வந்து ஆல்மண்ட்ங்கிற ஷேடு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுவுமே பார்த்திங்கன்னா லைட்டராக தான் இருக்குது. ரொம்ப டார்க் டீப் ஸ்கின் டோன்ஸ் கேட்ட மாதிரி ஷேட்ஸ் இதுவுமே இதில் வந்து வரல. பட் இட்ஸ் ஓகே, இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் வந்து நமக்கு பிங்க் கலர் பாக்ஸில் வந்து இருந்துச்சு. இன்னர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு டியூப்லேயுமே இருக்குது. நான் வந்து டப் வந்து வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. டியூப்பில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்கும். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ₹480 வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து நைக்கால் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். 360 இவ்வளோ தான் நான் வாங்கினேன். இது உள்ளே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து செம மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுடரி மேட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அண்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆகும். நீங்கள் ஷேட் மட்டும் கரெக்டாக பார்த்து பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்காக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். இதில் இருக்கிறது வந்து ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிசி க்ரீமில் வந்து மெயினே வந்து ஸ்மெல் தான். ஸோ நான் இந்த லிட்டில் இருக்கிறதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டரே நான் வந்து லைட்டாக பார்த்தேன். கொஞ்சம் ஷேடு வந்து எனக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது. இதுலேயே இருக்கிறதுலே டீப்பஸ்ட் ஷேடு வந்து ஆல்மண்ட் தான். அதுதான் நான் பிக் பண்ணியிருக்கேன். லைட்டாக தான் இருக்குது, எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது. பட் நம்ம வந்து போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம ஸ்கின்னோடே வந்து சேர்ந்து செட் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஓவராக வந்து போடாமல் லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். நான் கழுத்துக்கும் சேர்த்தே போட்டுக்கிறேன், இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம கையிலே நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் வந்து பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இதில் இன்னும் டார்க் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. பட் டெய்லி வியருக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிசி க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் பேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிசி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு பவுடரி ஃபினிஷில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கலர் வந்து ரொம்ப மாதிரி க்ரேயாக தெரியுது. ரொம்ப எப்படி சொல்கிறது, வெள்ளை அடித்த மாதிரி பளிச்சுன்னு இருக்குது கொஞ்சம். ஸோ இதை வந்து நான் காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் நான் காம்பேக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாரோட ஃபேவரட் காம்பேக்ட், ஃபிட்மியோட காம்பேக்ட் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் வந்து இதில் 330 டாஃபிங்கிற ஷேட். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் டோனை வந்து அப்படியே நான் மேட்ச் பண்ணிடுவேன். என்னோடய ஸ்கின் டோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபுல் ஃபேஸ்லேயே நான் அப்படியே செட் பண்ணிடுவேன். இப்படி பண்ணுறப்போ நமக்கு நம்மளோட ஸ்கின் வந்து அந்த கூல் டோனை வந்து இது நல்லா வார்ம் பண்ணி காம் பண்ணிடுவோம். ஃபிட்மி காம்பேக்ட் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் வந்து நான் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான காம்பேக்ட். அண்ட் தென் உங்களுக்கு கவரேஜுமே நல்ல ஒரு பில்டபிள் கவரேஜ் இருக்கும் டெய்லி யூஸ்க்கு ஏற்ற மாதிரி. ப்ரைஸுமே நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், 249 வரும் உங்களுக்கு. இதில் ரொம்ப டார்க் ஷேட்ஸில் நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும் இதுவே உங்களுக்கு வந்து எவ்வளோ டார்க் ஷேட்னு சொல்லிட்டு. டாஃபிங் ரஷே ஜஸ்ட் ஒரு லைட் மேக்கப் மாதிரி தான்.
பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபைனல் லுக். அண்ட் தென் வந்து எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா பட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓகே தான், நாட் பேட். மேபி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாக்மே 9 to 5 அண்ட் தென் ஃபிட்மே காம்பேக்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். என்னை விட ஒரு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். டீப்பாக ஷேடுக்கு வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ சிசி க்ரீமுக்கு வந்து இவ்வளோ போதும் தான். இதுவே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நமக்கு வந்து கொண்டு வந்ததுக்கு டெய்லி ரொட்டீனில் வந்து. ஸோ இதுவே நமக்கு இது நான் வந்து எனக்கு லைட்டராக இருந்தனால நான் வந்து என்னோடய டார்க்கர் ஷேடு என்னோடய காம்பேக்ட் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸை வந்து வார்ம்த் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நோ நீட் டு யூஸ் காம்பேக்ட். ஏன்னா இதுவே நமக்கு வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யார் யூஸ் பண்ணாம்னா ட்ரை ஸ்கின் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்லி ஆயிலி ஸ்கின் அண்ட் தென் காம்பினேஷன் ஸ்கின் வந்து இதை யூஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து நல்ல மேட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து நான் நல்லா பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுப்பீங்க. என்னோடய பேக் ஆஃப் த ஹேண்டில் வந்து இப்போ வந்து நான் இந்த ப்ராடக்டை வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணி நான் இன்றைக்கி இப்படி அப்ளை பண்ணுறப்போ சி எவ்வளோ வந்து ப்ராடக்ட் வந்து மேட்டிஃபைங்காக இருக்குன்னு. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது வந்து சுத்தமாக செட் ஆகாது. நீங்கள் என்ன தான் வந்து நல்லா ஈவனாக வந்து க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி இது போட்டாலுமே வந்து போடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிறப்போ இந்த ப்ராடக்ட் இன்னும் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகும். ஸோ அதனால் போடாதீங்க. டோட்டலாக வந்து 5 stars வந்து இதுக்கு நான் ஒரு 3 stars கொடுப்பேன். பிகாஸ் இதோட ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மூசியாக லைட்டாக இருக்குதுனால எனக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓ காட், சூப்பராக இருக்குது ஸ்மெல். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை, டாட்டா, டேக் கேர்.